அந்த மையப்பகுதியில் பேசலாம், மையப்பகுதியில் வள்ளுவர் பத்தி பேசுறேன் கேளுங்க. உட்கார்ந்துகிட்டே பேசன்னா தத்துவங்களை சொல்றாங்க, வள்ளுவரை பத்தி சொல்றாங்க, அது தவறு இல்ல. கேளுங்க, நல்ல விஷயம் தானே. கேள்விக்கு வாங்க. இன்னொரு கேள்வி இருக்கு. கேள்வி இன்னொரு கேள்வி. அட நீங்க என்னைய பார்த்து பேசுங்க டாக்டர். தலைவர் கலைஞருடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதெல்லாம் அடிக்கவில்லை, அதை விழாவாக கொண்டாடுறாங்க விரும்பவில்லை. ஆகவே அதை நிகழ்ச்சியாகவே நடத்த நாங்கள் விரும்பியிருக்கிறோம், முடிவெடுத்திருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முத்தமிழ் அறிஞரோட மருத்துவர், அவரோட இரவு நேர மருத்துவர். அவரின் சமூக நீதி கொள்கையால் மருத்துவம் பயின்று அந்த மருத்துவத்தை சிகிச்சை அளித்த வாய்ப்பு என் வாழ்நாள் பெருமிதம். இரவு பாட சாலையில் அவர் எனக்கு பரிசாக கொடுத்த பல புத்தகங்கள், ஒரு அரிய புத்தகம் சோஷியோ பொலிட்டிக்கல் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர். இந்த புத்தகத்தை படிக்கும் போது முத்தமிழரின் கலைஞர் வள்ளுவத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்துள்ளார் என்ற உண்மையை தெரிய வரும். ஆம், திராவிட தத்துவத்துக்கும் வள்ளுவத்துக்கும் மையப்புள்ளி முத்தமிழர் கலைஞர். பெரும் தலைவர்கள் வந்து சிந்தனை புரியினால் பல திட்டங்கள் சமூகத்துக்கு பயன்பெறும். காலை ஒரு சிறிய குழந்தை பற்றியோட பள்ளிக்கூடம் வரும்போது தமிழ்நாட்டு முதல்வர் ஆயும் போது ஏமா சோகமா இருக்கன்னு கேட்ட கேள்வி தான் இன்று காலை சிற்றுண்டு திட்டம். 18 லட்சம் குழந்தைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக ஊட்டச்சத்து குறைபடும், அறிவுத்தன்மையும் மேம்படுது. அதான் சிந்தனை புரி. அதே போல் முத்தமிழரின் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தை தட்டி எழுப்பதற்கு சிந்தனை புரை எந்த மாநிலத்தில் உருவாயிற்று என்றால் அது பஞ்சாப் மாநிலத்தில் உருவாயிற்று. அவர் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து முதல்வராக பொறுப்பேற்றவுடன் 1971 பஞ்சாபுக்கு ஏன் செல்கிறார் என்றால், நவீன தன்மையில் தமிழ் விவசாயத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு பஞ்சாபில் இருக்கும் வேளாண் பல்கலைக்கழகம் போல் தமிழ்நாட்டில் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் உருவெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை புரிதான் கோயம்புத்தூரில் வேளாண் பல்கலைக்கழகம். அப்போது சீக்கியர்களோட புனித கோயிலுக்கு முத்தமிழர் கலைஞர் செல்கிறார். அந்த சீக்கியர்களோட முத்தமிழ் கலைஞர் செல்லும் போது குருநானக்கின் படிப்பை பார்க்கிறார், வழிபாட்டை பார்க்கிறார். அங்கே மனு தர்மம் கிடையாது, மனுசாஸ்திரம் கிடையாது, அங்கே ஒரு சமத்துவ நெறி இருக்கிறது. புனித கோயிலுக்கு மையப்பகுதிக்கு செல்கிறார். அந்த மையப்பகுதியில் மையப்பகுதியில் வள்ளுவரை பத்தி பேசுறேன் கேளுங்க. உட்கார்ந்துகிட்டே பேசன்னா தத்துவங்களை சொல்றாங்க, வள்ளுவரை பற்றி சொல்றாங்க, அது தவறு இல்ல. கேளுங்க, நல்ல விஷயம் தானே. கேள்விக்கு வாங்க. இன்னொரு கேள்வி இருக்கு. கேள்வி இன்னொரு கேள்வி. அட நீங்க என்னைய பார்த்து பேசுங்க டாக்டர். கேள்விக்கு வாங்க. இன்னொரு கேள்விக்கு அந்த 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 மையப்பகுதியில் அந்த வள்ளுவருக்கு வாங்க. வள்ளுவர் அந்த மையப்பகுதியில் வள்ளுவர் கோட்டத்தை அமைக்க முடிவெடுத்து இன்று தம் 1000 விளக்கு தொகுதியில் குப்பை கிடமாக இருந்த பகுதியை வள்ளுவர் கோட்டத்தை தட்டெழுப்பிய முத்தமிழ் கலைஞர். அதில் ஒரு சிறப்பம்சம் என்றால் மேல்தட்டத்தில் கருவறை போல் ஒரு அமைப்பை உருவாக்கி, கணபதி சபத்தை உருவாக்கிய சிலையை கருவறை போல் உருவாக்கி அந்த கருவறையில் அனைவரும் செல்லலாம் என்று அகம வகுதியில் அகற்றிய வள்ளுவர் கோட்டம்தான் கலைஞரோட சிந்தனை. அதில் ஐயா சொல்வது போல், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல், அந்த வள்ளுவர் கோட்டத்தில் சர்வதேச இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆஃப் வள்ளுவர் ஸ்டடீஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்படுமா என்று தாங்கள் வாயால் கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள், பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டினுடைய சிற்பி கலைஞர் என்பதற்கு பல்வேறு அடையாளங்கள் எல்லாம் இங்கே பட்டியலிட்டு காட்டினார்கள். இப்பொழுது கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதை முதலமைச்சருடன் கலந்து பேசி வருங்காலங்களிலே அது கொண்டு வருவதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்கும். பேரவைத் தலைவர் அவர்களே, போராட்டமே தன் வாழ்க்கை, வாழ்க்கையே தன் போராட்டம் என்று வாழ்ந்தவர் முத்தமிழ் கலைஞர். அவர் இறுதி பயணம் ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் நிதானத்தை கடைபிடித்து சட்ட போராட்டம் கொன்று வென்றெடுத்து கழகத்தினரை வழிநடத்தி தன் ஆசிரியரான அறிஞர் அண்ணாவுக்கு அருகில் இடத்தை வாங்கி கொடுத்தவர் நம் தமிழ்நாட்டு முதல்வர். கலைஞரோட நினைவு சின்னம் சமூக நீதி சின்னம்,
கலைஞரோட நினைவு சின்னம் மாநில உரிமைகள் சின்னம், கலைஞரோட நினைவு சின்னம் மத சார்பின்மை சின்னம். அந்த நினைவிடம் எப்போது திறக்கப்படும் என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நின்ற தொகுதிகளெல்லாம் வென்ற தலைவன், நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவன் தலைவர் கலைஞருடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைவருடைய நினைவு மண்டம் மட்டுமல்ல, தலைவரை உருவாக்கிய நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும், புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதெல்லாம் அடிக்கவில்லை, அதை விழாவாக கொண்டாட நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே அதை நிகழ்ச்சியாகவே நடத்த நாங்கள் விரும்பியிருக்கிறோம், முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி, புலமை கட்சி, எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்கள் மூலமாக அழைப்பு விடுத்து இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.